தமிழ் அன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டாக்ஸ் அப்படின்ற சேனல் சேர்ந்த மூணு பேரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிறே சொல்லலாம். யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே இல்லை, குறிப்பாக அந்த பிராங்க் வீடியோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த மூணு பேரை கைது பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ காரணமாக வச்சு வேறு எதுவும் வீடியோஸை வச்சு அவங்கள கேஸ் போட்டவங்க அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் அந்த மாதிரி பிராங்க் பண்ண வீடியோஸை வந்து அவங்க வீடியோஸ் வந்து அவங்க சேனல்லேருந்து தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் பார்வதியும் வந்து கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கூட ரொம்ப பயந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிப்பிட்டு கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துக்கு சாம் டாக் நான் உங்கள் சாம். இப்போ வந்து இந்த பிராங்க் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேருக்கு போயிட்டு ரேண்டமாக போயிட்டு பிராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மோசமான செயல்களில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய யூடியூபர்ஸ் ஈடுபட்டு வந்துருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட போய் ஆவாசமாக குவஸ்டின்ஸ் கேட்குறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மோசமான செயல்களில் யூடியூப்ஸில் வந்து இந்த பிராங்க் செயல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டாக்ஸில் கூட அந்த பெண்கள்கிட்ட போய் ஆவாசமாக பேசினாங்கன்னு சொல்லி மூணு பேரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் இந்தமாரி பிராங்க் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சேனல்லேருந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டாக்ஸ் யூடியூப் சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் கூட இல்லை. அந்த சேனலில் எல்லா வீடியோஸையுமே வந்து காணாமல் போயிட்டு நான் கூட என்னடா வச்சு காணாமல் போயிட்டு உள்ளே டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் இப்போ எந்த வீடியோஸுமே இல்லை. இதுக்கப்புறமா அவங்க திரும்ப பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த வீடியோஸ்லாம் திரும்ப பப்ளிக் கொண்டு வரலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் இந்தமாரி பிராங்க் பண்ணி ரொம்ப மோசமாக கேட்ட கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. காவல்துறையிலேருந்தும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்தமாதிரி பிராங்க் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒழுங்காக உங்கள் சேனலேருந்து நீக்கிடுங்க. அப்படி நீக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எல்லாருமே அந்த வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் எடுக்கவும் கூடாது. எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சேனல்லேருந்து தூக்கிடணும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லேருந்து தனியாக போலீஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராங்க் வீடியோஸ் பண்ண சேனல்லேருந்து அந்தமாதிரி மோசமான பிராங்க்ஸ் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ப்ரைவேட் லிஸ்ட்டில் போட்டுட்ருக்காங்க. டெலிட் பண்ணல, ஆனால் ப்ரைவேட் லிஸ்ட்டில் போட்டுருக்காங்க. ப்ரைவேட் லிஸ்ட்டில் போட்டாலும் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. இப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றதுனால இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான பிராங்க் பண்ணுறதுரா எங்கடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கதா உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கைது பண்ணதுனால நிறைய யூடியூபர்ஸ் கலக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப பயந்து போனது யார் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. தமிழ் கலாட்டா சேனலில் நிறைய இடத்துல போய் ஷோ பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப ஆபாச ரீதியாக பேசுகிறாங்க, நிறைய பேர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து சமூக வலைதளங்கள்லையும் விஜய் பார்வதி வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் விஜய் பார்வதியை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால விஜய் பார்வதி கூட ஒரு வீடியோ போட்டாங்க. நான் என்னெல்லாம் பண்ண உங்கள்கிட்ட என்ன ஏன்டா கைது பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான்லாம் வந்து சமூகம் சார்ந்து சமூகத்துக்கு தேவையான கொஸ்டின்ஸை தான் போய் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான சமூகம் சார்ந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டு சேனலில் விஜய் பார்வதியோட அந்த பிராங்க் ஷோலாம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப சமூகம் சார்ந்த சமூக நல்ல அக்கறை கொண்டு தான் அவங்க வந்து வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேர்னலிசம் படித்தேன், ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கும் சும்மா நார்மலாக போய் கேள்வி இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஜேர்னலிசம் படிச்சதுனால மக்கள்கிட்ட போய் என்ன கொஸ்டின் கேட்கணும்னு எனக்கு தெரியும். அந்தமாதிரி கொஸ்டின்ஸ் தான் போய் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் சின்ன பெண்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் இவங்க கேள்வி கேட்ட விதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தமிழ் கலாட்டா சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அந்த அக்கா எப்படி சமூகம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் என்னையெல்லாம் கைது பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது, நான்லாம் வந்து அந்தமாரி எல்லாத்துக்கும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கும் எடுத்து அடுத்து எங்கே நம்ம மேலே கை வச்சிருவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து அந்த மாதிரியான இதை வந்து வீடியோ வந்து அவசரமாக வெளியில் விட்டாங்க. இப்படி விஜய் பார்வதி அவசரமாக வீடியோ விட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் பார்வதியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசின விதங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சென்னை டாக்ஸ் அந்த மூணு பேர் கைது பண்ணதுக்கப்புறம் அதிகமாக அடிபட்ட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். ஏன்னா விஜய் பார்வதியோட இன்டர்வியூஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல நிறைய மாதிரியான கேள்விகள் அவங்க கேட்ட விதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தவறான இதாக தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே தோணி இருக்குது. ஆனால் அது விஜய் பார்வதிக்கு மட்டும் சரியாக படுது, அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் சரியாக தான் அவங்களுக்கு படுது. அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த மாதிரி வீடியோஸ் எடுத்திருந்தாங்க, அவங்கள கைது பண்ணுறதுக்கான இது பண்ணலாமா வேணாமான்றதை உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மட்டும் இல்லாமல் நிறைய பிராங்க் பண்ண அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸை வந்து ப்ரைவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை டாக்ஸ் வந்து மொத்த வீடியோஸுமே வந்து ப்ரைவேட்டில் போயிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் காவல்துறை மேற்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அது ப்ராங்க் பண்ணுறோம் ப்ராங்க் பண்ணுறோன்ற பேரில் ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபட்டு ரொம்ப ஒரு டிஆர்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இது இப்படியே விட்டுருந்தாங்க, கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இது இன்னும் எல்லை மீறிய விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கும். இப்போ எடுத்த ஆக்சனாக இதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு ஆதங்கமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இது போல இந்த போலீஸ் இந்த ஸ்டிக் பண்ணது வந்து மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் ப்ராங்க்ல இனிமேல் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 500,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய மோசமான ப்ராங்க்ஸ்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கிறது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்குது. இதனால யூடியூப் சேனலில் அந்த ப்ராங்க் பண்ணுற வீடியோஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த மாதிரியான வீடியோ எடுக்கிறது அப்படின்றது தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் ப்ராங்க் பண்ணுறோன்ற பேரில் ரொம்ப மோசமான செயல் ஈடுபட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் ரொம்ப சோசியல் சார்ந்த அந்த ப்ராங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு வியாபாரி ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, வயசான பாட்டியாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு பேசிட்டு அவங்களோட ஒரு நாளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் விற்று கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பசியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் கொண்டு சாப்பாடு வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்துக்கட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கூட ஆர்வம் வரும், பரவாயில்ல இந்தமாதிரி நம்மளும் பண்ணலாம், இந்தமாதிரி நம்மளும் பண்ணால் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறது, அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால நமக்கும் அந்தமாரி பண்ணலான்ற ஒரு தாட் வந்து மனசில் எழும். ஆனால் இப்படி இவங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் போய் உங்களோட முதல் முத்தம் எப்படி இருந்துச்சு, உங்களோட முதல் ஹக் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த யூடியூப் வீடியோஸை வந்து பெரியவங்க மட்டும் பார்க்கறது இல்லை, மெச்சூர் பர்சன்ஸ் மட்டும் பார்க்கறது கிடையாது, இம்மெச்சூர் பர்சன் சின்ன பசங்க வரைக்கும் பார்க்கறதுனால வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் நினச்சிட்டு அவங்க தவறான பாதையில் போகிறதுக்கும் இந்த மாதிரியான ப்ராங்க்ஸ் வந்து வழிவகை செய்யுன்றது நம்ம மறக்க முடியாத உண்மை. அதனால இப்போ இந்த ப்ராங்க்ஸை வந்து தடை பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மூவாக தான் எனக்கு தெரியுது. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ண கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.